அளவுக்கு அதிகமாக நாம் வெயிட் தூக்கிறதுனாலையும் இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தாலும், அதாவது குறிப்பிட்ட ஒரு மூட்டுகள் எந்த அளவுக்கு வந்து செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அது செயல்படும். அதை தாண்டி நம்ம அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்னாலையும், நீங்கள் அதிகமாக வெயிட் தூக்குறீங்க இல்லையா, அதனாலேயும் உங்களுக்கு வலிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அளவுக்கு அதிகமாக நீங்கள் வெயிட் தூக்காமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கொஞ்சம் உங்களுடைய வேலை குறைபாடை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த வலிகள் வந்து குறைஞ்சிரும். ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் தூக்கி தூக்கி அந்த குறிப்பிட்ட நரம்புகள், குறிப்பிட்ட தசைகள் எல்லாமே ரொம்ப அழுத்தத்தினால நமக்கு இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு அங்கே உங்களுக்கு அந்த வலிகளோடு சேர்ந்து வீக்கம் வந்து இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துலேயே நம்ம இதை ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். சுடுதண்ணியில் எப்சன் சால்ட் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு கிடைக்கும். வெந்நீரை வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. எப்சன் சால்ட்டு கொஞ்சமாக போட்டு திக்கான ஒரு துணி டர்க்கி டவலில் நீங்கள் நல்லா ஒத்தரம் கொடுத்தீங்க, எங்கெல்லாம் வலிகள் இருக்கோ அங்கெல்லாம் ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீக்கமும் நல்லா குறைஞ்சிரும், அந்த வலிகளும் அந்த ஸ்டிஃப்னஸும் நல்லாவே குறையும். ஸோ இது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும், ஒரு 3-5 நாட்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய மருத்துவமனையிலையும் இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட தசைகள் இருக்கக்கூடிய வலிகள் இது எல்லாமே குறையிறதுக்கு வர்ம சிகிச்சையும் மூலிகை மருந்துகளும் கொடுத்துட்ருக்கோம். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.